எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ஸ்தலம் 108 திவ்ய தேசங்களில் 19வது திவ்ய தேசமாகவும் சோழ நாட்டு திவ்ய தேசமாகவும் அது மட்டும் இல்லாமல் பஞ்ச கிருஷ்ண தலங்களை ஒன்றாகவும் திருவரங்க மேலே வீடாகவும் இத்தலம் கீழே வீடாகவும் போற்றப்படுகின்ற ஸ்ரீ சவுந்தரராஜ பெருமாள் கோயில் திருக்கண்ணபுரம் இந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயிலை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து வரும் என்னோடய பதிவுகளை பாருங்கள். வாங்க இப்போ கோயிலை பற்றி பார்க்கலாம். இந்த கோயிலை போகிறதுக்கு வழி திருவாரூர்லேருந்து நன்னிலம் செல்லும் சாலையில் உள்ள சன்னாநல்லூர்லேருந்து வடகரை செல்லும் சாலையில் சும்மா 6 கிலோமீட்டர் தொலைவில் சென்றால் திருப்புகலூர் போகலாம். அங்கேருந்து வலப்புறம் செல்லும் சாலையில் வந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அடையலாம். இந்த ஊர்லேயே பார்த்திங்கன்னா பாடல்பட்ட ஸ்தலமும் இருக்குது, அது அடுத்த வர வாரத்தில் போடுறேன் நான். இதுக்கு முன்னாடி உள்ள பதிவில் பார்த்திங்கன்னா அந்த திருப்புகலூரில் இருக்கிற கோயிலில் தான் அக்னிபுரீஸ்வரர் கோயிலை பற்றி தான் போட்டிருப்பேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். வடக்கே திருமலையானாரும் தெற்கே வெட்டாறு இந்த இரண்டுக்கும் இடையே கிழக்கு மேற்காக 316 அடி நீளம் 216 அடி அகலம் வடக்கு தெற்காக 95 அடி உயர கோபுரமும் 7 நிலை கொண்டு கம்பீரமாக காட்சியளிக்கிறது. ராஜகோபுரத்து முன் மிகப்பெரியதாக நித்திய புஷ்கரணி 450 அடி நீளம் 415 அடி அகலம் கொண்டு மிக பிரம்மாண்டமாக இருக்கும். பார்க்குறதுக்கு 9 படித்தரை கொண்டு இருக்கிறது. இது இந்த தீர்த்தமும் மிகவும் விசேஷமானது. உத்தராயணத்தின் போது 3 நாட்கள் இத்தீர்த்தத்தை அனைத்து நதிகளும் நீராடி தங்கள் பாவத்தை போக்கிக் கொள்வதாக ஒரு ஐதீகம் இருக்குது. இதில் அமாவாசை தினத்தில் பித்ரு பூஜைகள் செய்கிறாங்க. இக்கோயிலுக்கு எதிரே உள்ள நித்திய புஷ்கரணியில் பிரதான படிக்கட்டின் மேல்புறம் தீர்த்தக்கரையில் ஆஞ்சநேய சன்னதி அமைஞ்சிருக்கு. ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே போனால் வெளிப்பிரகாரத்தில் நம்ம காணலாம். இடதுபுறமாக நம்ம சென்றால் பெருமாள் உள்ள சன்னதி மற்றும் முன் மண்டபத்தை நம்ம அடையலாம். மூலவர் ஸ்ரீ நீலமேக பெருமாள் இங்கே நின்ற கோலத்தில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். மற்ற கோயில்கள் உள்ளது போல் அபயக்கரத்தோடும் இல்லாமல் தானம் பெறும் கரத்தோடும் உள்ளார். பக்தர்களின் துன்பங்களை எல்லாம் அவர் பெற்றுக்கொள்வார் என்பதுதான் இது உணர்த்துவதாக குழு. கன்னியாகாதானம் வாங்க கையேந்தி நிலையில் சேவை சாதிக்கிறார். விபூஷணனுக்கு ஸ்ரீ ரங்கநாதர் அருளியபடி அமாவாசை தினத்தி அன்று இறைவன் நடை அழகு சேவை சாதித்த ஸ்தலம் இது. விபூஷணனுக்கு தனி சன்னதி இங்கே இருக்கு. உபரி சர வசு மன்னன் புத்திரபேரை வேண்டி இந்த ஸ்தலத்தில் தவம் செய்து பத்மினி என்ற அழகான பெண் குழந்தைக்கு தந்தையானதால் பத்மினி இத்தல பெருமானை தனக்கு கணவனாக வரும் என்று விரும்பியதால் சௌரிராஜ பெருமானே பத்மினியை மணந்து கொண்டார். இந்த கோவிலுடைய புராணத்தை வந்து என்னுடைய இணையதளத்தில் கொடுத்துருக்குறேன். இணையதளம் கூறிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவகிரக தோஷத்தில் பாதிக்கப்பட்ட இந்திரன் இங்கே வந்து நவகிரக பிரதிஷ்டை செய்து சுவாமியை வணங்கி தோஷம் நீக்கப்பட்டான். இந்திரன் பிரதிஷ்டை செய்த நவகிரக கோபுரத்தின் அடியில் மதுசூரி மேற்கு பார்த்தபடி இருக்கிறது. இந்த நவகிரகம் சுற்றிலும் 12 ராசிகளும் இருப்பது வித்தியாசமான அமைப்பாகும். கருவறைக்கு மேல் உள்ள உத்பலாவதக விமானத்தில் விஷ்ணுவை வணங்கி முனிவர்கள் தவம் இருப்பதாக ஐதீகம். எனவே இங்கு விமானத்தை தரிசனம் செய்ய முடியாதபடி சுற்றிலும் மதில் சுவரை எழுப்பியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு. ஓம் நமோ நாராயண என்ற மந்திரத்தின் முடிவு நிகழ்ந்த இடம் இதுன்னு சொல்கிறாங்க. அஷ்டாட்சர சுரூபின் மந்திர உபதேசம் பெற்ற தலம். இந்த ஊரில் கால்பட்டாலே வைகுந்தம் கிடைக்கும் என்பதால் இந்த பெருமாள் தலத்துக்கு சொர்க்கவாசல் கிடையாது. அப்புறம் இந்த கோயிலில் ஒரு விசேஷம் என்னென்னா முனையதரையன் பொங்கல் அப்படிங்கிற ஒரு பொங்கல் வந்து விசேஷமாக அங்கே படைக்கிறாங்க. முனையதரையர் என்ற பக்தர் தமது மனைவி சமைத்த பொங்கலை அர்த்தசாம பூஜைக்கு சமர்ப்பிப்பார். அது ஒரு சமயம் கோயிலுக்கு போக முடியாமையால் பக்தியுடன் பகவானுக்கு சமர்ப்பிக்க மூடிய கோயிலுக்குள் மணி ஓசை கேட்டு வெண்பொங்கல் நைவேத்திய வாசனை நிரம்பியது. அது முதல் அர்த்தஜாம பூஜைக்கு முனியோதரம் பொங்கல் நிவேதனம் செய்யப்படுகிறது. திருமங்கை ஆழ்வாருக்கு திருமந்திர உபதேசம் செய்யப்பட்ட தலம். மகரிஷிகள் வேண்டியபடி விகடாசனன் என்ற அசுரனை வதம் செய்த பெருமாள் சக்கர பிரயோகம் செய்வதாக சேவை சாதிக்கிறார். பஞ்ச கிருஷ்ணராய கஷேத்திரங்களில் ஒன்று. திருக்கண்ணபுரம், திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணங்குடி, கபிஸ்தலம், திருக்கோவிலூர் என்ற இந்த 5ம் கிருஷ்ணன் வாழ்ந்து உறைந்த இடம். அதில் இந்த கோயிலும் ஒன்று. திருமங்கை ஆழ்வார் 104 பாசுரங்களும் நம்ம ஆழ்வார் 11 பாசுரங்களும் குலசேகர ஆழ்வார் 11 பாசுரங்களும் பெரிய ஆழ்வார் 1 பாசுரமும் ஆண்டார் 1 பாசுரமும் மொத்தமாக 128 பாசுரங்கள் பாடியுள்ளார்கள்.
108 திவ்ய தேசங்களில் சிறப்புடையதாக மேலை வீடு திருவரங்கம், வடக்கு வீடு திருவேங்கடம் எனவும், தெற்கு வீடு திருமாலிர் பெருஞ்சோலை அது அழகர் கோயில் எனவும் அமைந்த வரிசையில் கீழே வீடாக திருக்கண்ணபுரம் ஆகும். இந்த கோயில் திறந்திருக்கிற நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 5 மணி முதல் 8 மணி வரை. இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறொரு தளத்தை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.